நீங்க கப்புள்ஸா வரீங்க இல்ல நான் ஃப்ரெண்ட்ஸ் வரீங்க அப்படின்னா எல்லாருக்குமே அந்த மாதிரி தனித்தனியா ரூம்ஸ் செப்பரேட்டா இருக்கு அதாவது கப்பிள்ஸா அப்படின்னா ஆப்போசிட் ஆப்போசிட்ல உட்காந்து அழகா சாப்பிட்ற மாதிரி சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஒரு சின்ன லொக்கேஷன் தான் அவ்வளவு சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க கப்பலாவோ ஃபேமிலியாவோ ஃப்ரெண்ட்ஸாவோ யாரா வந்தாலுமே சரி உங்களுக்குன்னு தனியா ஒரு ரூமோ இல்ல சீட்டோ உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் என்னடா இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எனக்கே ஷாக் ஆயிடுச்சு எங்க இந்திரா வந்துக்கிறாங்களோ நல்ல கூட சாட்டிஸ்பேக்ஷன் அவ்வளவு இம்பார்டன்டா பாக்குறாங்க அவ்வளவு நல்லா கவனிக்கிறாங்க உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் போன சொல்கிற ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தாம்பரம் பக்கத்தில் இருக்க ரியல் தாபான்ற ரெஸ்டாரண்ட் நாங்கள் வந்து விசிட் பண்ணியிருந்தோம் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக ரூம்ஸ் கொடுத்து நீங்க செப்பரேட்டாக உட்காந்து சாப்பிட்லாம் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது இது என்ன பிரமாதம்

ஃபுல்லாக லைட் செட்டப்லாம் போட்டு தனித்தனியா டேபிள் கொடுத்து சாரி டேபிள் கிடையாது சோஃபா நீங்க ரெண்டு சோஃபா அதாவது கப்புள் சாப்பிடுன்னா ஆப்போசிட் ஆப்போசிட்டில் உட்காந்து அழகா சாப்பிட்ற மாதிரி சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஒரு சின்ன லொகேஷன் தான் அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க கப்புலாவோ ஃபேமிலியாகவோ ஃப்ரெண்ட்ஸோவோ யாராக வந்தாலுமே சரி உங்களுக்குன்னு தனியாக ஒரு ரூமோ இல்லை சீட்டோ உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ப்ளஸ் நீங்கள் வாரத்துக்கு முன்னாடி தயவு செஞ்சு புக்கிங் மட்டும் பண்ணிட்டு வந்துங்க டேபிளை மட்டும் உங்களுக்கு தனியாக பிளாக் பண்ணிக்கோங்க ஏன்னா நாங்கள் வந்து பிளாக் பண்ணிட்டு வந்த டேபிள் தான் ஆனால் நாங்களே ட்வெண்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணி தான் உள்ளப்போம் ஏன்னா அவ்வளோ க்ரௌட் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஒருவேளை நாங்கள் வந்து எங்களுக்கு சீட் அப்புறமா வந்து உட்காந்துட்டு டிஷ்ஷஸ் வந்து ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இங்கே எல்லாமே ஆன்லைன் தான் அங்கே பக்கத்தில் நம்ம ஸ்கேனர் இருக்கும் ஸ்கேனரை புக் பண்ணிட்டு நீங்கள் வந்து இதுலேயே வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம் ஆர்டர் பிளேஸ் பண்ண அடுத்த அஞ்சே நிமிஷத்தில் அவ்வளோ சீக்கிரமாக கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க ஓகே சாப்பிட்டுட்டே இருக்கேன் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன் பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ரிபீஸ் தான் அவ்வளோ சூப்பரா இருந்தது எல்லாமே ஸோ டூ டுவெண்டி நான் ஃபஸ்ட்டு ஒரு பிரியாணியும் சிக்கன் ப்ளஸ் கிரேவி ஆர்டர் பண்ணியிருந்தேன் அஞ்சு நிமிஷத்துல வந்துச்சு ஓகே நாங்க பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம் பரோட்டா காலியாயிடுச்சு நான் போட்டோம் நான் போட்டு சாப்பிட்டு பரோட்டா சாப்பிட்ட முடியறதுக்குள்ள நான் வந்துடுச்சு சரி ஓகே பிரியாணி காலி ஆடிச்சின்னு சொல்லிட்டு காலியாக போகிற நேரத்துல ஒரு பிரியாணி போட்டோம் பிரியாணி போட்டு முடிவுக்குள்ள அடுத்த பிரியாணி வந்துடுச்சு

நான் வந்து டேஸ்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணது பரோட்டாவையும் மட்டன் கிரேவியும் தான் ஸோ அந்த பரோட்டாவுக்கும் மட்டன் கிரேவிக்கும் காம்பினேஷன் வேற லெவல்ல இருக்கு நான் இதுக்கும்

பண்ணிக்கலாம் ஸோ பில் அமௌண்ட் எவ்வளோ இங்கேயே நாங்கள் செக் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து வி பே கவுண்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறமா டேரெக்டாக நம்ம அங்கே போய் பே பண்ணிக்கலாம் கீழே போய்ட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு பில்லாம் பே பண்ணிட்டு நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம் ஸோ நீங்கள் ஃபேமிலியோட எங்கேயாச்சும் ஒரு ரெஸ்டாரண்ட் போனோம் வச்சுக்கலாம் இது மஸ்ட் ரெக்கமெண்டட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க செம்ம இருக்கும் சோ இதோட லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க விசிட் பண்ணி நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு என்ன டிஷ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்